கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளவுதான். என்னை சந்தித்து ஆனா பின்ன அவர் பின்னாடி கொண்டே பார்த்துட்டார என்ன, ஒரே போராட்டம் ஏற்படுத்தாமே. என்னை சந்தித்த பிறகு போராட்டம் ஏற்படல, நீங்கள் அது வரைக்கும் அமைதியாக இருந்தீங்க, ஏன்னா எதுவுமே பிரச்சனை இல்லாமல் இருந்தீங்க. என் பேச்சு கேட்ட பார்த்தா உங்களுக்கு கமெண்டாக ஏதோ வந்துச்சு, வீரியம் வந்து பொங்குது, சமூகத்தில் அசிங்கம் நந்துடக்கூடாதுன்ற வேகம் உனக்கு எப்போ வருதுதே. எவனும் பேசுனதெல்லாம் பேசுகிற பேர் பேசவே மாட்டேன், ஆனால் என்ன மட்டும் என்ன பண்ணிருப்பேன், நீ அவனுக்குன்னா போய் கமெண்ட் எதிரே இல்லையா நான் பார்க்கல, அது ரெண்டாவது பிரச்சனை. என்ன சொல்லிருத்தே சார், இங்கே தான் துப்ப முடியுதுன்னு துப்பின்னுக்கலாம், அது யார் பிரச்சனை இது, நம்ம தான் என்ன பண்ணுறது, தொட்டி வச்சு தான் என்ன பண்ணுவான், கமெண்ட் ஓப்பன் பண்ணால் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது, நம்ம தானே ஓப்பன் பண்ணி வச்சுருவோம், வேணும் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க, துப்புறவங்களாம் துப்பிடான்னு மேட்ரு இல்லை, ஏன்னா தாங்குற எதையும் தாங்குற வல்லமை நமக்கு வந்து கடவுள் குத்துட்டுக்காரு, ஆனால் அது ஒரு பிரச்சனை இல்லை. கேள்வி என்ன கேள்வி, என்னை சந்தித்த பிறகு தான் எப்போ வந்து சேர்லாம் அடங்கி போய் கம்பனுக்குது ஒரு குளம், எப்போ குச்சி விட்டு ஆட்டினா என்ன ஆகும், நான் பண்ணி சிவசிவான்னு இருந்தேன், வீடியோ பார்த்தேன், பார்த்தோன்னே அதில் கேட்குறோம், அப்படியே குதிக்கிறோம், அம்மா இல்லை அப்பா இல்லைன்னு சொல்லி, அம்மா ஆயா இல்லை பாட்டி இல்லை தாத்தா இல்லை, இதெல்லாம் அசிங்கமான வார்த்தை தானே, இல்லைல்ல இப்போ அம்மா இல்லை அப்பா இல்லை தாத்தா இல்லை பாட்டி இல்லைன்னு சொல்லலாம் தானே, இப்போ பாட்டி இல்லை பாட்டி இல்லைன்னு கேட்டு இப்படியெல்லாம் கூட ஆன்மீகத்தில் பேச முடியுமா நாயி, இது வரைக்கும் ஆன்மீகன்னா இப்படி தானே இருந்தாங்க, எப்படி வாழ்க்கா என் அன்பு குழந்தைகளே, கடவுள் சமூகத்திலே இந்த அருமையான மாலை வேலையிலே எம்பெருமான் பழனி அவனே கோமல கட்டி நின்னுக்கிறான்டா, நம்போ மைண்ட் வைஸ் மைண்ட் வைஸாக பேசிட்டுண்ணா சார், நீங்கள் மைண்ட் வைஸ்ட்டு பேசிக்கிறீங்கன்றாங்களே, நீ மைண்ட் வைஸாகவே வச்சிருந்தியா, நான் பேசின உடனே உள்ளே உனக்கு பூசப்பாயிடுச்சு, உள்ளே ஒருத்தன் தான் மாறேன், அவன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாடாய், எவ்வளோ நாளாட ஏமாத்தினுக்கிற, ஒருத்தன் சொல்லவே சொல்லிட்டான், நான் வெள்ளையா துணி போட்டு ஒரு பாஞ்சு வருஷமாக சொமனா ஏமாத்திங்க இருந்தேன், நிறைய பேர் ஏமாத்திருந்தாலும் அவங்களே வேறு யாருன்னா ஏமாத்திருந்தா பிரச்சனை கிடையாது, நான் பேச பேச உள்ளே ஏமாத்தினுங்கிற ஒருத்தங்கிறான் பாறேன், உள்ளே வந்து யாரை ஏமாத்திக்கிற உள்ளுக்குறவன் கேட்பான், என்னை ஏன்டா இது மாதிரி பண்ணுக்கிறேன், இம்சை பண்ணுக்கிறேன், யார் வேறு யாரோ இல்லை, உள்ள நல்லா வாழ வேண்டிய நீ ஏன்டா உன்னை இம்சை பற்றினுக்கிற, இல்லை போராட்டம் நீளம் நெஞ்சிக்குள்ளே எதுக்க, அந்த உள்ள ஒருத்தன் கேட்டு அவனை அமைதியாக பண்ணி வச்சிருந்திய, சாந்தி சாந்தி அடங்கு அடங்கு, மனம் எனும் குழுங்க அடங்கணும், மனம் அடங்கினா தான் ஆன்மீகம் அடங்கு, மனசு அடங்கினா தான் கடவுளை பார்ப்பேன் ஆத்மானுன்னு, ரெண்டு இல்லை நம்ம ரெண்டு பேரும் ஒன்று தானாடா, நான் உள்ளேருந்து சொல்லுவான், டே நம்ம ரெண்டு பேரும் ஒன்றுன்னு அப்போந்தே தானே சொல்லியிருந்தேன், நீ தானே ரெண்டாகிட்டே நான் சண்டை போட்டுன்னு இருந்தேன், திரும்ப அவன் கற்றுக்கிறதெல்லாம் உழுவாக முடியும், என்னடா கறி மீன்லாம் சாப்பிட்லான்றாங்க வாசனையாகவும் தான், உள்ளுக்குள்ள ஒரே எடுக்கவா கொடுக்கவா தவிக்கிறேன் நானே, இது வரைக்கும் ஐலவ் சொல்லவே இல்லை, பிரச்சனையே இல்லாமல் இருந்து இப்போ சொன்ன உடனே தான் பிரச்சனையே, மனசு தடுமாறும் அது நினைச்சா நேரமாறும், மயக்கம் இருந்தாலும் சின்ன தயக்கம் தட போடும், நித்தம் நித்தம் பிரியாணி நினைப்பு நெஞ்சுக்குழி காயும், ஐயோ பாவம், யார யார ஏமாத்திருந்த, ஏன் இந்த உலகத்தை ஏமாத்திருந்தாலும் ஒரு விஷயமே இல்லடா, என்ன ஏமாத்திருந்த, உள்ளந்து அழுவான் ஒருத்தன், ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டியே, இல்லை ஒரு 18-15 வயசுல நீ கெச்சிருக்க கூடாதா, என்னை பார்த்து கேட்பான் ஒருத்தன், எப்பா ஒரு 15-16 இல்லை அப்போ கெச்சிருக்கூடாதா, போயும் போயும் இப்போ கெச்சி, இப்போனா கெச்சனடா பாவி சார், எனக்கு 64 வயசு சார், என்ன பண்ணுறது, இன்னும் இப்போனாச்சும் சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம் இல்லை, இப்போனாச்சும் பல்ல காமிப்பே இல்லையா, இல்லை கச்சி வரைக்கும் பல்ல காமி காமியே வீணாக போயிருக்கோம்ல, இந்த போராட்டம்னா தான் வரும் வரும், ஒழுங்காக சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வெளியே வா, நான் சொல்லிட்டு பயந்து கிந்து என்ன பண்ணுறது, அங்கே கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி தான், உட்ராம்பை தான் ஏ மன்மதா
அன்பு செய்ய இன்னும் சாமசம் ஏன் கண்மணி அம்பு இல்லை இப்ப கைவசம் நீ கருவற கசக்க சொந்தத்துல வரமுறை இருக்கா நீ பொம்பளை தானா உனக்கு இது ஞாபகம் இருக்கா சிங்கம் புலி கரடி கண்டா சேர்த்தடிக்க கை துடிக்கும் பொட்டுக்கனி பிரியாணி பொட்டுக்கனி உன்னை கண்டா தொடக்கூட தான் நடுங்கும் இந்த மாதிரி பிரியாணியா வந்து சாப்பிட்றான்னு சொன்னாதான் ஆச்சு இல்லைன்னா இருக்கும் நிலைமை உன்னை இந்த உலகம் அழைக்குது பளிங்கினால் ஒரு மாளிகை அர்த்தம் புரிஞ்சா பாரு இல்லைனா உற்று பருவத்தில் மணி மண்டபம் உயரத்தில் ரெண்டு கோபுரம் உன்னை அழைக்குது வா குழந்தை குழந்தைகிட்ட போய் பாருன்னா என்ன புரியாது உத்தரவின்றி உள்ளே வா உன்னிடம் ஆசை கொண்டேன் வா அப்படின்னா என் காதல் உனக்காக பாதை வகுத்தாலும் பயணம் வாராமல் இருப்பது என்ன இந்த இறைவன் அல்லது ஏகமா இருக்கிற இந்த கடவுள் உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துக்கலாம் சந்தோஷமா இருந்துட்டு போ அல்டிமேட் கோல்னா தான் என்ன மகிழ்ச்சியா இருப்பது மட்டும்தான் வேற ஒண்ணுமே இங்க இல்லை எதுவுமே நிலையானது கிடையாது எதுவுமே இன்க்ளூட் மை செல்ஃப் அண்ட் யுவர் செல்ஃப் ஆல்சோ எதுவுமே இங்கே என்ன கிடையாது நாட் ஸ்டாண்டர்ட் நீ நிரந்தரமானவன் கிடையாது உனக்கே பாரு உங்கள் அப்பா உங்கள் அம்மா உங்கள் அண்ணன் தம்பி உங்கள் அம்மா இல்லை உங்கள் பாட்டி இல்லை எல்லாரையும் என்ன பண்ணிக்கா பார்த்துக்கோ சார் அம்மா இல்லை பாட்டி இல்லை நாங்கள் பார்க்க மாட்டோம் அத்து வீட்டுங்களை தான் பார்த்து போனால் யாரும் என்ன பார்த்துக்கோ ஆனால் வயசாகி செத்து போயிட்டுருப்பாங்க வயசாகி போயிட்டுருப்பாங்க அப்படியே பல பலன் இருந்திருக்கோம் ஒரு முகத்தில் அம்மா என்ன இருக்கான் சுருங்கி போயிருக்கோம் அம்மா என்ன அது தெரியல அம்மா ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் அம்மா என்ன பண்ணுறது ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை அவன் பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக பாதியிலே திரும்பி வந்தேன் எவனா பேச்சுக்கிட்டு திரும்பி வந்தால் யார் பிரச்சனை இது கடவுள் உனக்கு நல்லதாடா பச்சனுவார் என்ன நானும் அவ்வளோ முட்டாளாடா உன்னை ஆம்பளை அவ்வளோ இது பொம்பளையமாக ஆக்கணும்னு என்னை அசிங்கப்படுத்து ஆன்மீகன் சுத்திங்கிறியே உன்னை நானா பண்ணுறதுன்னு கேட்பாரு கவர்மெண்ட்டார் அத்தை போகிறோம் அத்த ஜென்மத்தில் என்ன தான் ஆயிடுவேன் ஆமாம் அப்படி தான் வேலை சுப்பி தான் சுற்றின்னு இருப்பேன் அம்மா உன்னை விரல் சுப்பிட்டுருவாரு ஏன் கடவுள் உன்னை எப்படி படைச்சாரு நீ நாலு பேருக்கு உதவுறது தான் உன்னை ஆம்பளை ஆகினாரு பொம்பளை ஆகினார் இல்லைன்னா இருப்ப என்னை எங்கள் அம்மா அப்பா சந்தோஷமாக இருந்ததுனால தான் நான் என்னண்ணே இங்கே வந்து உட்காந்துக்கிறேன் இல்லை என் நிலமை என்ன ரெண்டு பேரும் தியானம் பண்ண போயிட்டு இருந்தாங்கன்னா என் நிலமை என்ன ஒருத்தர் காசி ஒருத்தர் ராமேஸ்வரம் போயிருந்தா என் நிலமை என்ன யோசிச்சு பாரு சிந்திச்சு பாரு சிந்தனை செய் மனமே இப்போ உள்ள போராட்டம் வருமா வராதா நிம்மதியா இருந்த இப்ப என்னாச்சு 20 வயது வரை பெற்றோரின் வசம் இருந்தேன் 20 செகண்ட் தான் என் வீடியோ ஷார்ட் ஒன் போட்டிருப்பாங்க செந்தில் நான் பாஸ் ஆகிட்டாதே என்னது பெயில போயிட்டு என்ன பாது ஏதோ ஒன்று உனக்கு அவள் தான் குத்தி குடல எடுத்துரும் அதுமாதிரி ரீல எல்லாரும் மாற்றி நிற்பானுங்க எல்லாரும் ரீலாக போயின்னு இருக்கோம் இந்த மாட்டுக்கறி சாப்பிட்லான்ட்டு ஒன்று தான் என்ன மாட்டுக்கறி சாமியார்னே சொல்றது யார் பார்த்தாலும் நீங்கள் அந்த மாட்டுக்கறி பேசி நீ அந்த சாமியார் தானே நான் எவ்வளோ கறி பேசிக்கிறேன் ஆனால் என்ன தான் எங்கே நிற்கிது மாட்டுக்கறி தான் நிற்கிது அந்த மாதிரி ஆகிடும் போராட்டம் வருமா வராதா நம்ம தப்பு தப்புன்னு இருந்தால் இருந்தாலும் ஒன்றுமே இல்லைன்னு தப்பு தப்புன்னு அடிக்கிறான் நம்ம தப்பு தப்புன்னு அவனா பண்ணுறான் தப்பு தப்புன்னு அடிக்கிறான் அந்த தப்பே மாற்றி அடிக்கிறானே என்ன பண்ணுறது தப்புலேயே அடிக்கிறான் வரும் ஒருத்தர் சொல்லவே சொல்லிட்டாரு நல்ல வார்த்தைங்க சொல்லி தான் ஒருத்தரை நல்லா வாழ வைக்கணும்னு கிடையாது கெட்ட கெட்ட வார்த்தைங்கள்லாம் சொல்லி கூட வாழ வைக்க முடியும் முடியுமா முடியாதா ஐயே இவன் பாஸ் ஆகவே மாட்டானா ஆவான் இவெல்லாம் எங்கே படிக்க போகிறானா என்ன ஆகிடுவான் இவன் நல்லவா வண்டி விட்டு வர நினைக்கிற என்னென்ன ஆகிடுவான் இவர் இவ்வளோ சீக்கிரமாக போய் சேர்த்து வர சேர்த்து வர என்னென்ன இன்னும் ஆகிடுவான் இந்த கேள்வி பருப்பு சாப்பிடலன்னா என்ன ஆகிடுவா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடா உன்னாலாம் ரெண்டு இட்லி சாப்பிட முடியுமான்னு குழந்தைகிட்ட சொன்னால் என்ன ஆகிடா எப்போ பார்த்தாலும் சாப்பிடு நல்லதுன்னே சொல்லணும் இப்போ அதெல்லாம் எல்லாராலையும் முடியாதா உனக்கெல்லாம் அப்படி இல்லை நீ அதுக்கு பிறந்தவனே இல்லை உன்னால் ரெண்டு இட்லிலாம் சாப்பிட முடியாது எதுக்கு நீ வேஸ்ட்டு அவன் சாப்பிடுவான் அவன் வேற ஆள் நீ யார் நீ பாவம் நீ பாவப்பட்டவன் நீ என்ன பண்ண மோந்து மட்டும் பார்த்துட்டு போயிடுறான் சொல்லாமல் சொல்கிறது உங்களுக்கு இன்னும் பண்ணவே தெரில உத்திகள் பலவிதம் எப்படி என்ன பண்ணலாம் பயர் பண்ண முடியறதுக்கு என்ன பண்ணுறது முட்டினா தான் என்ன ஆகும் இல்லை தொட்டு தொட்டு பார்த்துக்கிற கல் ரெண்டு வச்சுன்னு சிக்கி முக்கி நெருப்பு சிக்கி முக்கி நெருப்பு சிக்கி முக்கி சிக்கி சிக்கி
ஏரியா எப்படி தட்டினா அப்பதான் என்ன ஆவாங்க பத்திக்கும் பயிர் பத்தி கீறிச்சா இல்ல என்ன ஆவா ஏற்கனவே இது நொந்து நூடு செய்ய மூணு காணுங்கிற என்ன ஆகுது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது